சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறப்பு. மருத்துவ கல்லூரியையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கால்நடை பூங்கா வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள காங்கேயம் காளையின் உருவச் சிலை திறப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தலைவாசல் கால்நடை பூங்கா ஆசியாவுக்கே எடுத்துக்காட்டாக திகழும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். இல்லத்தரசிகளின் சுமையை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. தொண்டர்களின் எழுச்சி அதிமுக வெற்றிக்கு சாட்சியாக அமையும் என்றும் உறுதி. நான் வருகின்ற வழியிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய சகோதரிகள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கின்றார் என்ற காட்சியை என் கண்முன் நான் பார்த்தேன். இந்த ஒரு கூட்டம் போதும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு. கட்டப்பஞ்சாயத்து செய்யும் தலைவர் நாட்டுக்கு தேவையா? திமுக பிரமுகர்களின் அராஜகத்தை பட்டியலிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிமுக ஆட்சியில் 82,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் பேச்சு. நினைத்ததை சாதிக்கும் திறன் படைத்தவர்கள் பெண்கள் என்றும் பெருமிதம். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு அடிக்கல். பூமி பூஜையில் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடைந்த பிறகு ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்படும். வரும் 24ஆம் தேதி திறக்க வாய்ப்பில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததாக சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவிப்பு. புதுச்சேரியில் பெரும்பான்மையை இழந்ததால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நாராயணசாமி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கடிதத்தை வழங்கினார். புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாராயணசாமி அரசு நிறைவேற்றவில்லை. மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கடிதம். 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இல்லந்தோறும் தீபம் ஏற்ற வேண்டுகோள். ராமேஸ்வரம் கோவில் கருவறைக்குள் நுழைய காஞ்சி விஜயேந்திரருக்கு அனுமதி மறுப்பு. இருதரப்பு குருக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. தலைவாசல் தனி தாலுகாவாக செயல்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிகள் கட்டணம் குறைப்பு. குறைந்த கட்டணத்தில் பயணித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் திடீர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பெண் 2 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்பு. தெலங்கானாவில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது மோதிய வாகனம். சிசிடிவியில் பதிவான அதிர்ச்சியூட்டும் விபத்து.